சென்னையில் நடைபெற்ற பிஜேபி குழும இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மணமக்களை நேரில் வாழ்த்தினர். பிஜேபி குழுமத்தின் இல்ல திருமண விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பிஜேபி சாலை இல்லத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு திருமண விழாவில் பங்கேற்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை திருமண வீட்டார் வாசல் வரை வந்து அன்புடன் வரவேற்று அழைத்து சென்றனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் மணமக்கள் காலில் விழுந்து ஆசி வாங்கினர். மணமக்களுக்கு மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் பேசிய சின்னம்மா பிஜேபி இல்ல நிகழ்வில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மணமக்கள் மிலன் டுவிங்கிள் இருவரும் இணைந்து நலமுடன் வாழ வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார். இந்த குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டுவிங்கிள் மிலன் இவர்கள் இருவரும் சேர்ந்து நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நடைபெற்ற சங்கீத் நடன நிகழ்ச்சியை சின்னம்மா ஆர்வத்துடன் ரசித்தார். சங்கீத் நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிய புரட்சித்தாய் சின்னம்மா எப்போதும் ஒற்றுமையுடன் இருப்பதையே தாம் விரும்புவதாகவும் வெற்றியை நோக்கிய பயணத்திற்கு ஒற்றுமை அவசியம் என்றும் தெரிவித்தார். நானும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நானும் எப்போதும் ஒற்றுமையை மட்டுமே விரும்புவது. இந்த குடும்பத்தை பார்த்ததும் மற்றவர்களும் அதுபோல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதே போல் எந்த இடத்திலையும் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது ஒற்றுமை தான் மிக முக்கியம். அதே போல் இன்று இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை சென்னை அணிக்கும் கல்கத்தா அணிக்கும் நடந்தது. இதில் யார் வெற்றி பெற்றவர்கள் என்பது எனக்கு கொடுத்த பொறுப்பாகும். நான் இந்த இரண்டு அணிகளின் நிகழ்ச்சியையும் பார்த்தேன். அவர்களும் கல்கத்தா அணி என்று சொன்னாலும் அவர்களும் எங்க ஊர் தஞ்சாவூரில் இருந்து இருக்கிறார்கள். அதனால் சென்னை அணியாக இருந்தாலும் சரி, கல்கத்தா அணியாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் சமமாக தொடங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியம், நம் இந்தியா அப்படி என்றாலே பிற மாநிலங்களை பிரித்து பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை. நாம் எங்காவது வெளிநாடு சென்றால் கூட இந்தியன் என்று தான் சொல்வோம், அதை தான் கேட்பார்கள்.
அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் அன்பு எப்போதுமே ஒன்றுதான் எல்லோருக்கும். அதனால் இருவருக்கும் பகிர்ந்து இருவரும் சமம் என்பதைத்தான். தொடர்ந்து பிஜேபி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் புரட்சி தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.